வள்ளுவப் பெருமானுக்கு எல்லோருக்கும் அறிவுரை சொல்லும் ஆற்றல் உண்டு என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். குடும்ப இது மனைவிக்கும் கணவனுக்கு சேர்த்து சொல்வார், குடும்ப தலைவிக்கும் சொல்வார், குடும்ப தலைவனுக்கு சொல்வார். எல்லாவற்றும் எல்லோருக்கும் அறிவுரை சொல்லும் ஆற்றல் வள்ளுவ பெருமானுக்கு. என்ன காரணம்? ஆசான் அகத்தீசனுடைய ஆசி முழுமையாக பெற்ற ஆசான் வள்ளுவ பெருமான். யார் ஒருவன் முற்று பெற்ற முனிவருடைய ஆசி பெறுகிறார்களோ அவர்கள் எல்லா அறிவும் எல்லாவற்றும் அவருக்கு தெரியும். எதையும் கற்று உணர வேண்டியதில்லை. முற்று பெற்ற முனிவன் திருவடியை பற்றினால் கற்று உணர எதுவும் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, படிக்காமலே தெரியும். காரணம், கல்வி கடல் அகத்தீசர், ஞானக்கடல், கல்விக்கடல், கருணை கடல். ஆகவே அவருடைய திருவடியை பெற்றிருந்த மக்களுக்கு கற்றுதான், முறைப்படி படித்து தான் வர வேண்டும் இல்லை, படிக்காமலே எல்லாம் தெரியும். இந்த துறையில் வருகின்ற மக்கள் யாரும் அப்படி பள்ளிக்கூடத்து போனால் தெரியல, போயிருக்கலாம், நமக்கு தெரியாது. ஒன்றே ஒன்று, ஆசான் திருவடியே நமக்கு துணை என்று தினமும் ஓம் அகத்தீசாய நமோ, ஓம் நந்தீசாய நமோம், திருமூல தேவாய நமோம், கரூர் தேவாய, அல்ல ராமலிங்க சாமிகள், அல்ல திருஞான சம்பந்தரையா, திருநாவுக்கரசரையா, பதஞ்சலி முனிவா, அவரும் இதாதா என்று சொன்னாலே எல்லா கல்வியும் தானே வரும். சொல்லக்கூடிய அத்தனை பேரும் மிகப்பெரிய கல்வியாளர்கள். எந்த பள்ளியில் படித்தார்னா, அவர் ஒரு பள்ளியில் படித்திருக்கிறார். அது என்ன? ஆசான் ஞான பண்டித நாடு திருவடியே பள்ளி. அவர் திருவடியே ஆசான். அதே அவர் திருவடியே நமக்கு எல்லாம் போதிக்கும் என்று நம்பிய மக்கள் நாமும் அவர் ஆசான் ஞான பண்டிதர் வணங்கினாலும் சரி, ஆசான் திருஞான சம்பந்தர் வணங்கினாலும் சரி, நம்ம எல்லாமே உணர்த்தப்படும். சிலருக்கு படித்து தான் வரும், பக்தருக்கு உணர்த்தப்படும். படித்து புரிந்து கொள்வது ஒரு இயல்பு, உணர்த்தக்கூடியவர் தினமும் திருஞான சம்பந்தரையா, திருநாவுக்கரசரையா, பதஞ்சலி முனிவா என்று பூஜை செய்து வந்தால் காலை எழும்போதே நீ என்ன இது செய் என்று உணர்த்துவார்கள். அவருக்கு தொடர்பு கொண்டால்தான், இல்லை என்றால் அவருக்கு சொல்ல மாட்டார், உணர்த்த மாட்டார்கள். அவர் சொல்லக்கூடாது என்றான், சொல்லுவார்கள் சோழி மூலம். அவர் நேரடியாக பேச முடியாது. இப்போ நேரடியாக பேச முடியாதனால் சோழி மூலம் சொல்வார், இல்லாது உணர்த்துவார். அப்போ அது பேர் வள்ளுவ பெருமானை அவருடைய நூலை அன்பர் கருணாகரன் அவர்கள் பாராயணம் செய்தார். அன்பர் நடராஜன் அவர்கள் ஆசான் ராமலிங்க சாமிகளுடைய அருள்பாவை அகோலை பாராயணம் செய்தார். அன்பர் மாதவன் அவர்கள் எல்லாம் தொகுத்து சொன்னார். ஆக ஒரு மனிதனுக்கு துணை வேண்டும். ஒன்று, கருணையே வடிவான நம்ம மேல் அன்புள்ளவர்கள் துணை இருக்கலாம், அது எல்லைக்குட்பட்டது தான். மிகப்பெரிய வசதி இருக்குது. ஒரு மன்னன் சக்கரவர்த்தி அவருடைய துணை, அவருடைய ஆசி அல்லது கருணை, நட்பு வேண்டும். அவனும் எல்லைக்குட்பட்டதான், சக்கரவர்த்தியும் ஒரு எல்லைக்குட்பட்டவனே. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.